டெல்லியில் தொடங்கிய பாஜக தேசிய கவுன்சில் கூட்டத்தில் ஹெச் ராஜா பங்கேற்றார். இன்றைய தினம் உறுதியாக பிஜேபி சர்க்கார் தான் திருப்பி மூன்றாவது தடவை வரும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நேஷனல் கன்வென்ஷன் கூடியிருக்கு. அதனால் இது ஒர்க்கர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக இந்தியா முழுக்க ஒரு பெருமழை இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் கூட்டணி நம்ம உங்கள் தலைமையில் அமைச்சில் 60 நாளில் அந்த சந்தேகத்துக்கு இட் வில் பி ஏன்னா தினம் ஒரு சீனியர் மினிஸ்டர் கோர்ட்டில் போய் குத்துப்படுறார் இல்லைன்னா இடியில் போய் மாட்டிக்கிறார். அவ்வளவுதான் இது. இட் இஸ் கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட்ங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் கரப்ட் பை கரப்ட் ஃபார் கரப்ட் அத்தனை பேரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மந்திரிகளோட சொத்துக்களை கையகப்படுத்தி வித்தா தமிழ்நாடு கடன் 8 லட்சம் கோடியை அடைச்சி கொள்ளலாம். அந்த அளவுக்கு கொள்ளக்கார கூட்டமாக இருக்குன்னு மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தேசிய சக்தி வரும். நிச்சயமாக இப்போ வரும் தேர்தலில் பாஜக எவ்வளோ இடங்களை பெறும்னு நம்ம ஐம் நாட் அ ஃபார்ச்சுன் டெல்லர் நம்பர்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் மக்களோட பெரும் ஆதரவு உண்டு.